மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மூன்றாவது முறையாக தனியார் செல்போன் கோபுரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சீர்காழி பிடாரி வடக்கு வீதி பகுதியில் தனியார் நிறுவனத்தின் செல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செல்போன் கோபுரத்திற்கு அதிக திறன் கொண்ட மின்சாரம் மின் கேபிள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் மின் கேபிளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட மின்கம்பி பயங்கர சத்தத்துடன் வெடித்தவாறு வயர் முழுவதும் எரிந்து கொண்டே வந்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியை அடைந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த செல்போன் கோபுரத்தில் மூன்றாவது முறையாக தீ விபத்து உள்ளதாகவும் குடியிருப்பு பகுதியில் உள்ள இந்த செல்போன் கோபுரத்தை அகற்றிவிட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.